துஹாகி பதங்கதா. அடுத்து சொல்கிறார், ஒரு தீவனாக இருந்துட்டா அவன் பார்வையிலேயே விஷத்தை ஊட்டினுடுவான் போல் இருக்கு. ஒரு ஒரு புஸ்தகம் இருக்குது, விஸ்வகுணாதரிச சம்புன்னு பேர். அது சம்பு காவியம், செய்யுள் உரைநடைன்னு ரெண்டு இருக்கோ இல்லையோ, சமஸ்கிருதத்தில் ரெண்டு சேரும், பத்தியம் கத்தியம் ரெண்டு சேர்ந்தால் அதுக்கு சம்பு காவியம்னு பேர். பத்திய காவியம், கத்திய காவியம், மிஸ்ர காவியம், சம்பு காவியம். அதில் ரெண்டு பேர், ஒருத்தனுக்கு விஸ்வாவசுன்னு பேர், ஒருத்தனுக்கு விஸ்வாவசு அபூத் விஸ்வகுணகிரக கௌதி புரோபாகி பதங்கதா. ஒருத்தன் விஸ்வாவசு, ஒருத்தன் கிருஷானு, ரெண்டு பேரும் புஷ்பக விமானம் கிடச்சதுல ஏறி உட்காந்துக்கிறா. என்ன கேளுங்க, அந்த விமானத்தில் உட்காந்து அப்படியே சுற்றின்னு போகிறா. பத்ரிகாசிரமத்தை பார்த்த உடனே கிருஷானு அதுக்கு இருக்கிற குற்றமெல்லாம் சொல்லுவோம், ரொம்ப மோசமான ஊர் தெரியுமோ அது அப்படின்னு ஆரம்பிப்போம். கங்கையை பார்த்த உடனே துளி புண்ணிய இந்த நதி கிடையாது தெரியுமோ அப்படின்னு. சூரியனை பார்த்த உடனே இவரை சேர்த்துக்கவே கூடாது, இவர் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஸ்ரீரங்கத்துக்கு மேலே வந்தான், இந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் கிருஷானு வேலையே புரோபாகி பதங்கதா. புரோபாகின்னா எல்லா நல்லத்தையும் தீயதாவே பார்க்கறது. இதே தத்ர கிருஷானு அகிருஷாசூயா புரோபாகி பதங்கதா விஸ்வாவசுர் அபூத் விஸ்வகுணகிரகண கௌதிகி. ஆனால் விஸ்வாவசுன்னு இருந்தானே, எல்லா இடத்துல இருக்கிற நல்லதையே பார்ப்பான். சூரியனை பார்த்துட்டு இவன் ஓன்னு வெய்யறான், என்ன இவர், யாரெல்லாம் வழிபோக்கர்கள் இருக்காளோ அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாரு தெரியுமா, இவர் ஒரே வேர்வையாக கொட்டுறது, ஒத்தரையும் ஒன்றும் சுகமாக இருக்கவே விடுறதில்லை. இப்போ வெய்வான், மழை பெஞ்சிருந்தது, உடனே விஸ்வாவசு கேட்டான், பார்த்தியா சூரியன் கெட்டது பண்ணுறான்றியே, இவர் நல்லது பண்ணுறாருனா, அப்படி சொல்லவே கூடாது, அவர் தனியாக கெட்டவர், இவர் தனியாக கெட்டவர்னா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவர் பார், துணியெல்லாம் நினச்சி விட்டுடுறார், நான் மாட்டுக்கு நிம்மதியாக போட்டுக்கிறத விட்டுவிட அவர் நினச்சிட்டாரே அப்படின்ன உடனே இவன் பிடிச்சோட்டான். அவர் பார்த்து சொன்னால், நினச்சதெல்லாம் சூரியன் தான் உணர்த்தி கொடுக்குறார் பற்றியா, அதனால் நல்லவர் தானேன்னா, அது சரி, அதுக்கு நீ உடம்பை என்ன உணர்த்தி விடுறார், அதனால் கெட்டவராச்சேன்னா. இப்படியே பேசினா பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம. இப்போ எதுலையாக இருந்தாலும் குற்றத்தையே பார்க்கறது புரோபாகி, அதுதான் இவனுடைய வேலை. ஆனால் எதுலையாக இருந்தாலும் நல்லத்தை பார்க்கறது மற்ற பேருது. நல்லதை பாரு, எப்படி குற்றம் பார்ப்பான்னு இங்கே பட்டியல் போட்டிருக்கார். ஜாட்யம் ஹிரீமதி கண்ணியத்தே. யார் ஒருத்தன் ஹிரீமானா வெட்கினவனா வினயமாக இருக்கானோ, ஒருத்தன் ஆனால் பணிவாக இருக்கார், வெட்கப்படுவார். ஒரு சாமி வந்திருக்காருனா பக்கத்தில் அப்படி குனிஞ்சு நிற்கிறார், அதை பார்த்த உடனே அது ஒன்றில் சுவாமி கையால் ஆகத்தனம், அது வினயம் இல்லையா, அது ஜாட்யம், வெறும் மெத்தனம் அறியாமல் அதனால் இதை போல் பண்ணிட்டு இருக்கான்னு வெய்யலாம். விரத ருச்சவ் தம்பகா, விடாமல் அவர் ஒழுங்காக கைகாலெலாம் அலம்பிப்பார், ஆச்சமனம் பண்ணுவார், ஸ்ராத்தத்தை விட மாட்டார், தர்ப்பணத்தை காலகாலத்தில் பண்ணுவார், சரியாக மூணு வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணிடுவார், சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு பரிசேஷனாக ஒழுங்காக பண்ணுவார், கைகாலெலாம் சரியாக அலம்பிப்பார், பத்து பாத்திரம் போக தேப்பார் பண்ணுவார் இல்லையோ. இப்படி ருச்சி இருந்தால், நல்ல விரதத்தில் ஆச்சாரத்தில் அனுஷ்டானத்தில் ருச்சி இருந்தால், எல்லாம் பேர் புகழ் கிடைக்குங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கார் சுவாமி. இவெல்லாம் என்ன தர்மத்துக்காகவா பண்ணுறான்னு நினைக்கிறேன், இப்போ எல்லாம் பேரும் புகழும் கிடைக்கணும்னு நாலு பேர் பத்திரிக்கையில் போடணுங்கிறதுக்காக பண்ணிட்டுருக்கார். அதெல்லாம் நீர் பார்க்காத இருந்து பாரு, ஒன்றும் பண்ண மாட்டார் இப்படின்னு அந்த நலவரையும் பார்த்து சொல்கிறான். சுச்சவ் கைத்தவம், நல்ல சுச்சியாக இருக்கார், சுத்தமாக ஒருத்தர் இருக்கார்னா, அதெல்லாம் சட்டபுத்தி, சுத்தமாக இருக்கிறாப்பில் நாம் நடந்துட்டா தான் புறத்தியார் நம்மளை பார்த்து ஏமாறுவா அப்படிங்கிறதுக்காக இவர் ரொம்ப புனிதமாக இருக்க மாதிரி இருக்கார் அப்படிலாம் இல்லை, அதை வச்சுன்னு அவாளை ஏமாத்துறதுக்காக பண்ணுறாருங்கிறான். சூரிய நிர்கிரணத்தா, ஒருத்தர் வீரராக கையில் பெரிய வில்லோடு வந்தாரோ இல்லையோ சாமி, துளி கூட அன்பே இல்லாத வருஷம், யாரை வேணால் அடிச்சுட்டே இருப்பார் சூரன் வீரனை பார்த்து அப்படிங்கிறான். இவர்கிட்ட கருணையே கிடையாது, அன்பே கிடையாது. முனவ் விமதிதா, ஒருத்தர் முனி எப்போதும் பகவத் தியானத்தில் ஈடுபட்டிருக்காரோ இல்லையோ, ஓஹோ இவருக்கு ஒன்றும் தெரியாது போல் இருக்குது, தியானிச்சுட்டே இருக்காருட்டான். இவர் தியானிக்கிறார்னா மனநிலை செய்யலகா முனிகி, ஆனால் விமதிதா, விவேக ஞானமே கிடையாது, அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு தியானம் தியானம்ங்கிறார். மேலே தைன்யம் பிரியாலாபினி, யார் ஒருத்தர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி பேசுகிறார் பாருங்கள், பிரியமாக பேசுகிறார், நன்னா பேசுகிறார், எல்லாரும் ஒத்துக்கிறார் அப்படின்னா, அவர் எல்லாரையும் திருப்திப்படுறதுக்காக ஆடுவர் சுவாமி, அதுதான் இவர் பேச்சுங்கிறான். அவர் ஏதோ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி பேசுகிறார், ஆனால் அதை பேசுறது இவன் சொல்கிறான். இப்போ அவர் வேலையே எல்லாருக்கும் கைக்கூலியாக இருப்பான், எல்லாரும் திருப்திப்படுற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கார், அவர் பேச்செல்லாம் எடுத்துக்க வேண்டாங்கிறான். அதே ஒருத்தர் ஒத்துக்க ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வேகமாக பேசினாலும் வச்சுக்கோ, அவன் என்ன ஆக்ரோஷம் பாரு, இவர் சொன்னதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்கிறான். இப்படி சொன்னாலும் தப்பு, அப்படி சொன்னாலும் தப்பு. தேஜஸ்வின் அவலிப்ததா, அதாவது முகரதா பக்தியர்க சக்தி, ஒருத்தர் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறார், ஆணித்தரமாக பேசுகிறார் அப்படின்னா உடனே சொல்கிறான். அவர் ஏதோ வளவளவளான்னு கத்துறார் சுவாமி, கொஞ்சம் ஏதாவது நிதானமாக இருக்கார் பாருங்கள், சரி கொஞ்சம் நிதானமாக பேசி புரிய வைப்பேங்கிறதுக்காக இறக்கி பேசினா, அவரா அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே கது கேட்கார் சுவாமி அப்படின்னு விடுறான். இப்படி சொன்னால் இத்தையும் வைகிறா அத்தையும் வச்சுட்டு, ஸ்திரே தத்கோ நாமகுணோ பவேத்ஸ குணினாம் யோ துர்ஜனை நாங்கிதன், ஆகவே துர்ஜனர்கள் எந்த நல்ல குணத்தில் தான் தீமையை பார்க்க மாட்டார்கள்.
பார்த்தே தீர்வர், தீமையை ஆரோபித்து விடுவார்கள், அவர்கள் கோட்டியில் நீ சேராதே. அடுத்து இது குணம், இது அகுணம். லோபச்சேத்து அகுணேனக்கிம், ஒருத்தனுக்கு பேராசை வந்துடுத்துன்னா வேற தீய குணங்களே வேண்டாம். பிசுனதா யத்யஸ்திக்கிம் பாத்த கைகி, கோள் சொல்லல் வந்துடுத்துன்னா வேற பாபங்களே வேண்டாம். சத்தியஞ்சே தபசாச்சக்கிம், சத்தியம் வந்துடுத்துனால் வேற தவமே வேண்டாம். சுசிமனோ யத்யஸ்தி தீர்த்தேனக்கிம், சுத்தமான மனசு இருந்துடுத்துன்னா தீர்த்த யாத்திரையே வேண்டாம். சௌஜன்யம் எதிக்கும் நிஜைகி, நல்ல சௌஜன்யம், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற புத்தி, அது இருந்துடுத்துன்னா உறவுக்காரர்களே வேண்டாம். ஸ்வமஹிமா யத்யஸ்திக்கும் மண்டனைகி, தனக்குன்னு பெருமை, உண்மையான பெருமை இருந்துடுத்துன்னா ஆடை அலங்காரங்களே தேவையில்லை. சத்வித்யா எதிக்கும் தனைகி, நல்ல படிப்பு இருந்துடுத்துனால் வித்தை இருந்தால் சொத்தே தேவையில்லை. அது கடைசியாக சொன்னார், ஆரபயசா தனைர் அபயசா யத்யஸ்திக்கும் மிருத்யுனா, ஒரு புகழ் கெட்டு போனது, அப்பயசஸ் அப்படின்னா தப்பான புகழ், அது பரவெடுத்துன்னா மிருத்யுவே வேண்டாம், அதுதான் அவனுக்கு மரணமாகவே முடிந்து போயிடும். அடுத்து மன வருத்தம், இந்த ஏழு விஷயங்களை குறித்து தான் எனக்கு மன வருத்தம் வருது. சசி திவச தூசரா, பகல் பொழுது 4-4.5 மணிக்கு சந்திரன் உதிச்சிருவாரோ இல்லையோ, அவர் ஒன்றுமே ஒளியே இருக்க மாட்டார். அப்போ பகல் பொழுது சந்திரன் ஒளி இழந்தா போலே, கலித யௌவனா காமினி, நமக்கு ரொம்ப பிரீத்தமான பெண், ஆசை காதலி, அவளுக்கு வயசே ரெண்டே போச்சுன்னா எப்படி கவலைப்படுவானோ, அதே போல சரோ விகத வாரிஜம், நதி ஓடும்போது அதுக்கு இருக்கிற ஜலம் இல்லாத படுத்துனா எப்படி வருத்தப்படுமோ அப்படி. முகம் அனக்ஷரம் சுவாக்கிருத்தேகே, நன்னா ஒத்தன் பேச்சு பேசின்னு இருக்கிறச்சே, சாஸ்திர வாசனையே இல்லாமல் பேசினால் அந்த பேச்சு எப்படி வருத்தத்தை கொடுப்போம் அப்படி. பிரபுர் தனபராயணா, நல்ல பிரபு, ஆனால் எப்போ பார்த்தாலும் காசு 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 என்றே பார்த்துட்டுருப்பார், தனத்தை தான் பார்ப்பார், கொடுக்கறத பார்க்க மாட்டார். சதத துர்கதா சஜ்ஜனா, நல்லவன் ஆனால் தீவன் பின்னாடி போகிறான். இப்படி இருக்கிற ஏழு பேரை சொல்லிட்டு நிருபாங்கண மதா கலகா, அதுவும் கடைசியாக 7வது சொல்கிறார், அரசாங்கத்துக்குள்ளே ஒரு கெட்டவனுக்கு நுழைவு கிடைச்சுட்டா எப்படியோ, முக்கியமான இடம் பதவி, அது யாரோ தீயவன் இடத்துல படுத்துன்னு வச்சுங்க, நாடே அல்லாடுமோ இல்லையோ. அப்படி இருந்தால் இந்த ஏழுந்தான் நமக்கு சப்தசல்யானிமே, எப்படி கூரான ஒரு அம்பு தொலைக்கிற மாதிரி இந்த ஏழும் எனக்கு துன்பத்தை கொடுக்கறது. ந கிஷ்சித் ந கஷ்சித் சண்டகோபானா மீத்யோ நாம பூபுஜாம் ஹோதாரமபி ஜுஹ்வானம் ஸ்பட்டோ தகதி ஸ்பிருஷ்டோ தகதி பாவகா. ஒருத்தர் உட்காந்து ஹோமம் பண்ணிட்டுருக்கார், நன்னா எடுத்து நெய்யை குத்தினார், திடீர்னு திகு திகுன்னு பிடிச்சிருந்தது, இப்போது அது அதிகமாக பிடிச்சுடுதுன்னு வச்சுங்க, நம்ம ஹோமம் பண்ணவரெல்லாம் நம்ம தொடக்கூடாது, அவரை விட்டுட்டு மற்ற பேரை எரிக்கும்னு சொல்லுமாண்ணா, முதல்ல அவர் தான் படுவர். ஒருத்தர் உட்காந்து ஹோமம் பண்ணிட்டுருக்கார், நன்னா எடுத்து நெய்யை குத்தினார், திடீர்னு திகு திகுன்னு பிடிச்சிருந்தது, இப்போது அது அதிகமாக பிடிச்சுடுதுன்னு வச்சுங்க, நம்ம ஹோமம் பண்ணவரெல்லாம் நம்ம தொடக்கூடாது, அவரை விட்டுட்டு மற்ற பேரை எரிக்கும்னு சொல்லுமாண்ணா, முதல்ல அவர் தான் படுவர். யார் ஹோமத்துக்கு உட்காண்டிருக்காரோ, ஆணைக்கு மதம் பிடிச்சி கொடுத்தனா என்ன ஆகும், முதல்ல மாவட்டி யார் உட்காண்டிருக்காரோ அவரை தான் அடிச்சு விடுறது. இப்போ பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, அவர் தானே தன்னுடைய யானைப்பாகனை கொண்டு தூணுவா, அப்போ ஆணைக்கு மதம் பிடிச்சா பாகனையும் அழிச்சு விடுறது, நெருப்புக்கு மதம் பிடிச்சதுன்னா ஹோமம் பண்ணவரையும் அழிச்சு விடுறது. அதை போல ஒருத்தனுக்கு கோபம் வந்துடுத்துனால் கூட யார் இருந்தாலும் அழித்து விடுவான். குருத்தோஹன்யாத்து குரு நபி, அந்த கோபத்துக்கு முக்கிய காரணம் அவங்ககிட்ட இருக்கிற பணச்செருக்குங்கிறார். அவன் பெரும் செருக்கனாக இருந்தால் அதனால் துர்ஜனனாகிறான், விரும்பியவர்கள் கிட்டக்கே போக முடியாது. காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுர்பவா ஜகிஷத்ரும் மகாபாகோ மகாசனஹா மகாபாப்மா வித்தி ஏனமிக வைரினம், காம குரோதங்கள் ரெண்டும் பெரிய சத்ருக்கள், அது ரெண்டுமே ரஜோகுணத்திலேருந்து பிறந்ததுன்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், மௌனான் மூக்கா பிரவச்சனப்பட்டு சாட்டுலோ ஜல்பகோவா திருஷ்டா பார்ஷ்வே பவதி ச வசந்தூரத்தோப்பியப்பிரபல்பா க்ஷாந்தியா பீருர்யதி ந சகதே பிராயசோ நாபிஜாதா சேவாதர்மஹா பரமகஹனா யோகினாமப்பியகம்யா. ஒரு பெரிய மனுஷன்கிட்ட பணக்காரனிடத்தில் நம்ம வேலைக்காரனாக இருக்கோம்னு வச்சுங்க, நம்மகிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு புரிஞ்சுக்கிறது பெரிய கஷ்டங்கிறார். அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்பார், நீ இப்படி பண்ணால் அதுன்னுவார், அப்படி பண்ணால் இதுன்னுவார். மௌனான் மூக்கா, நம்ம அவர் என்ன சொன்னாலும் மௌனம் காத்தோன்னு வச்சுங்க, உனக்கு என்ன பேச்சே வராதோ, இப்படின்னு வேணும்னு குத்துறார். சரி பிரவச்சனப்பட்டு சாட்டுலோ ஜல்பகோவா, அப்படி ஒருவேளை அவர் சொன்னதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறாருன்னு பதில் சொன்னோன்னு வச்சுங்க, நீ என்ன ஜன்னி வந்த மாதிரி உளறிண்டே இருக்க, இப்படின்னு திருப்பி கேட்குறார். பேசாமல் இருந்தால் ஊமையாங்கிறார், பேசினா உனக்கு என்ன உளரலாங்கிறார். திருஷ்டா பார்ஷ்வே பவதி, பக்கத்தில் இருந்து கைங்கிரம் பண்ணலான்னா பயமே இல்லாத நிற்கிறான் பாரேன். வசந்தூரோப்பிய பிரகல்பா க்ஷாந்தியா பீருகு, பொறுமையோடு இருந்தான்னா வெறும் கோழ சுவாமி,
அதனால தான் இருக்கான் பொறுமையாக கோழைன்னு விடுறார். நான் சகதே பிராயசோ நாபிஜாதா அதெல்லாம் ஒத்துக்காமல் என்னென்ன இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக நடத்திருப்போ அப்படின்னு கேட்டுட்டான்னா ஒரு மரியாதை தெரியாத பிள்ளை பாருங்க அப்படிங்கிறா. மாற்றி மாற்றி வேலைக்கார இடத்துல இப்படித்தான் துர்ஜனங்கள் பேசுவார்கள் எப்படின்னு படித்தவனால் முனிகளால் கூட கேட்டுக்க தெரிஞ்சுக்க முடியாமலே போய்விடுகிறது. இப்போ நீச்சர்கள் எப்போதுமே அவர்களை விட்டுத்தான் இருக்க வேண்டும். இன்னென்ன இருக்கிறவன் சந்தோஷப்பட முடியுமான்னு மூணு விஷயம் சொல்கிறார். ரொம்ப சின்ன விஷயம் அது. உத்பாசிதாக்கில கலசிய விசிருங்கலசிய பிராக்ஜாதி விஸ்பிருத நிஜாதமக கர்ம விருத்தேகே வைவாத தெய்வாதவாப்த விபவச குணத்விபோஷ்ய நீச்சஸ்ய கோச்சர கதைஹி சுகமாஸ்யதே கைஹி. தர்மத்தை விரும்பாதவன் ஒத்தன் அவன் பக்கத்தில் இருந்துட்டு யார் சந்தோஷப்பட முடியும்? தர்மத்தை விரும்புகிறவனுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் மகிழ்ச்சி அடைய முடியும். தர்மத்தையே பார்க்காதவன் பக்கத்தில் இருந்தால் மகிழ்ச்சியே கிட்டாது. அடுத்தது தெய்வ பலத்தால் இப்போ ஏதோ அதிர்ஷ்ட பலத்தால் நல்லவனாயிட்டோம், சொத்து பத்தெல்லாம் கிடச்சி கொடுத்து, ஆனால் பழசை மறந்து போயிட்டோம். இப்படின்னா அவன் சந்தோஷமே பட முடியாது. பழசு இருந்ததை ஞாபகம் வச்சுண்டு இப்போ அனுபவிச்சா தான் சந்தோஷப்படலாம், இல்லைன்னா அவனுக்கும் சந்தோஷம் கிட்டாது, நீச்சர்களை விடாதவர்களுக்கும் சந்தோஷமே கிட்டாது. மூன்றும் ஜாகிரதையாக இருந்து கொள்வாய். அடுத்து கூறுகிறார், நீச்சர்களோட நட்பு உயர்ந்தவர்களோட நட்பு. அழகான அர்த்தம் இது. இப்போ பகல் வேளையில் நிழல் எப்படி இருக்கும்? மத்தியானத்துக்கு அப்புறம் நிழல் எப்படி இருக்கும்? பகல் வேளையில் நீளமாக இருக்கும், நாழி போகப்போ குறுகின்றே போகும். மத்தியான வெயில் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வந்துருத்துன்னு வச்சுங்க, முதல்ல குறுகலாக இருக்கும் அப்புறம் நீளமாகண்டே போகும். அதைப்போல் நல்லாருடைய நட்பு முதல்ல குறுகி பின்னால் நெடுகும், தீயாரோடு நட்பு முதல்ல நெடுகி பின்னால் குறுகும். அதனால் பகல் பொழுது நிழலை போல தீயார் நட்பு, மதிய பொழுது நிழலை போல நல்லாருடைய நட்பு. எது வேணுமோ முடிவெடுத்துக்கொள். ஆரம்ப குருவி க்ஷைணி க்ரமேண லக்வீபுரா விருத்திமதீச்ச பஷாத்து தினசிய பூர்வார்த்த பரார்த்த பின்னா சாயேவ மைத்ரி கல சஜ்ஜனானாம். எப்படி சாயேவ மைத்ரி கல சஜ்ஜனானாம், நல்லார்களுடைய சம்பந்த நட்புங்கிறது மத்தியானத்தை போலே, ஆனால் தீயார்களுடையதுங்கிறது பகல் வேளையை போலே. கண்ணனே கீதையில் சொல்கிறார், சுகங்கிறது சாத்விக சுகம் எப்படி இருக்கணுமா? ஆரம்பிக்கச்சே விஷமாட்டம் இருக்கணுமா? ஒரு காரியம் பண்ணுறோம் சுகம் அடைகிறோம்னா ஆரம்பிக்கச்சே விஷமாட்டம், எதாவது அக்ரே விஷமிவ போக போக அமிர்தமாட்டம் ஆகணும். ஆனால் அதே நேர் மாறுதல், ஆரம்பிக்கச்சே அமிர்தமாட்டம் இனிக்கும் போக போக விஷமாட்டம் ஆகிடும். அப்படி இருந்ததுன்னா ராஜச சுகம்னு தெரிந்து கொள். அதனாலே நட்பிலையும் அப்படின்னு பிரித்து சொல்லியிருக்கார். ஆரம்ப சூரத்தனத்தை விட நீடித்த நட்பு தான் நமக்கு மிகவும் முக்கியம். இந்த பத்தியில கடைசி ஸ்லோகம், மிருக மீன சஜ்ஜனானாம் திருண ஜல சந்தோஷ விகித விருத்தி நாம். மான் புல்லு தரையில் வாழப்போகிறது, மீன் தண்ணீரில் வாழப்போகிறது, மூணாவது சஜ்ஜனங்கள் நல்லார்கள் அவர்களுக்குரிய ஆச்சார அனுஷ்டானத்தில் வாழப்போகிறா. இந்த மூணு பேர் மூணு இடம் சொல்லிட்டாரோ இல்லையோ, மூணு பேருக்கும் மானுக்கும் மீனுக்கும் நல்லார்களுக்கும் என்னமோ தெரியல, காரணமே இல்லாமல் வேட்டையாடுவனோடே மீன் வளவனோடே துர்ஜனங்களோடே ஆகாது. இந்த மூணு பேருக்கு அந்த மூணு பேரோட எப்பவுமே ஆகாது. லுப்தக தீவர பிசுனா நிஷ்காரண வைரினோ ஜெகதி. காரணமே இல்லாத அந்த மூணு பேரை பிடிக்க மாட்டேங்கிறது. மான் பாட்டுக்கு தன் நிலத்தில் இருக்கே வேடன் ஏன் வந்து அடிக்கிறார்? மீன் பாட்டுக்கு தன் தண்ணீரில் இருக்கே ஏன் வந்து அது மீன்காரை ஏன் வந்து அடிச்சுடுறார்? சஜ்ஜனங்கள் தங்களிடத்தில் பெசாமல் வாழறாளே ஏன் துர்ஜனங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது? இதுதான் உலக இயற்கை போலும். அதனால் விலகித்தான் வாழ்ந்தாக வேண்டுங்கிறதோடே துர்ஜன பத்ததி முற்று பெற்றது.